வேதாகமத்திலே பல பறவைகளை குறித்து சொன்னாலும் கழுகு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக வேதாகமத்திலே நாம் காண முடியும். இந்த கழுகு, கழுகுக்கு சமானமாய் உன்னுடைய வயது திரும்ப வாழ வயது போல, அப்படி பல நல்ல குணாதிசயங்கள் அந்த கழுகிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். கழுகு முட்டையிட்டதுமே 32 வாரங்கள் அடை காக்குமா. அந்த 32 வாரம், ஒரு வருஷத்தில் 52 வாரம்னா கிட்டத்தட்ட 32 வாரம் சொல்லும்பொழுது ஒரு வருஷத்துக்கு அந்த முட்டையின் மீதே அமர்ந்து காத்து இருக்குமாம், அடை காத்து கொண்டு இருக்குமாம். அந்த காத்திருப்பின் காலத்தில் அது ஒரு விசுவாசத்தோடு காத்திருக்கும். அது குத்தியெல்லாம் பார்க்காது இல்லை. இப்போது பிரசவ காலத்தில் இருக்கிறவங்கள பார்க்கும்போது அவங்க சொல்லுவாங்க, எளிதாக கண்டுபிடிச்சிடலாம் அவங்கள. அவங்க இங்கே பாருங்களேன், இவன் எட்டி உதைக்கிறான், இங்கே பாருங்களேன், அவன் இப்படி முட்டி தள்ளுறான், பாட்டு போடும்போது குதிக்கிறான், இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அவங்க வாந்தி எடுக்கிறத பார்த்து கண்டுபிடிக்கலாம், அவங்க பிரசவமாக இருக்கான், அவங்க வயிறு வீங்கி இருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க வயிறு பெருக பெருக நமக்கு தெரியும் எப்படியும் அவங்க பிரசவத்தில் சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஒரு அறிகுறியுமே இல்லாமல் அந்த கழுகு 32 வாரம் அது உட்கார்ந்து காத்து கொண்டிருக்குமா விசுவாசத்தோடு. அது போல தான் கழுகு வந்து பார்வையிலே பயங்கர ஷார்ப், அது மேலிருந்து பறந்து செல்லும் பொழுது அதோடைய பிரே, அதோடைய இறை கிடைக்க விட்டது என்றுதான் அங்கிருந்து வந்து அப்படி கொத்தி செல்லுமா. அது கொத்தி செல்லக்கூடிய அந்த அதோட பவர் வந்து அதோட பீக்ல இருக்குமா. அதோடைய அந்த பீக்ல இருக்கும் பொழுது அது மங்கி போன பிறகு அதனால ஹண்ட் பண்றதுக்கு சரியா முடியாதுன்னு அது உணர்ந்த பிறகு அது என்ன செய்யுமா, ஒரு உயர்ந்த மலையிலே சென்று அங்கே உட்கார்ந்து கொள்ளுமாம். உட்கார்ந்து தன்னுடைய மூக்கு அந்த பீக் அதை கொத்தி 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 அதை உடைத்து போட்டு விடுமாம். இது யூஸ்லெஸ் என்று சொல்லி உடைத்து போட்டு விட்டு காத்திருக்குமாம், அது திரும்ப வளரும் என்று சொல்லி. அது திரும்ப வளர்ந்த பிறகு அது திரும்ப எழும்பி வருமாம். ஆகவே தான் ஏசாயா 40:31 பார்க்கும்போது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகு போல பலனடைந்து உயர எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த காத்திருப்பின் காலத்திலே விசுவாசத்தோடு காத்திருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கலாத்தியர் 6:9 பார்ப்போமேயானால், நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் இருக்கின்ற ஏற்ற காலத்திலே நான் தீவிரமாய் செயல்படுவேன் என்று சொன்ன தேவன் ஏற்ற காலத்திலே அறுவடைக்கு ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்துவார். ஆனால் அந்த அறுவடை வரைக்கும் நாம காத்திருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவர் எனக்காக செய்து முடிப்பார் என்று. கானான் தேசத்தை சுதந்திரிக்க போகிறாங்க, எரிகோ மதில் அப்படி நிற்கிறது, சுற்றி வருகிறார்கள். ஒரு தடவை சுத்தலாம், 2 தடவை சுத்தலாம், 3 தடவை சுத்த, எத்தனை பேர் சிரிச்சிருப்பாங்க, என்னடா சும்மா சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காங்க. ஆனா 6வது முறை சுத்தி வரும்போது கூட ஒரு கிராக் தெரியல, ஒரு ஃபவுண்டேஷன் ஆனால ஒண்ணுமே இல்லைங்க, அப்படியே நின்று இருக்கு. ஆனா 7வது முறை ஏற்ற காலத்திலே வரும்பொழுது மதில்கள் விழுகிறதை இவர்கள் கடந்து செல்லுகிறார்கள் டு த ப்ராமிஸ் லேண்ட். ஆண்டவர் அப்படி செய்ய வல்லவராய் இருக்கின்றார். ஒரு அடையாளம் கூட நமக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவர் உள்ள கிரியை செய்திருப்பார். அந்த முட்டைக்குள்ள வேலை நடந்துட்டே இருக்கும், மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கும். ஏற்ற காலத்திலே முட்டை அப்படி வெடிச்சு குஞ்சுகள் வெளியே வரும். கழுகு குஞ்சுகள் மகிழ்ச்சியோடு 32 வாரம் காத்திருந்த கழுகு மகிழ்ச்சியோடு இருக்கும். ஏற்ற காலத்திலே உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் செய்வார் என்ற நம்பிக்கையோடு கூட நன்மை செய்வதிலும் சோர்ந்து போகாமல் இருக்க ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். காட் மார்னிங்.